1942 ஆண்டு 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மும்பையில் நடந்த மாநாட்டில் மகாத்மா காந்தி பூரண சுதந்திரம் வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார் மற்றும் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கினார். மறுநாள் காங்கிரசின் அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். சிலர் தலைமறைவாக சென்றனர். நாடு முழுதும் பரவலாக மக்கள் புரட்சி வெடித்தது. பலர் வருட கணக்கில் சிறையில் முடங்கினர் மற்றும் மக்களுடனான அவர்கள் தொடர்பு துண்டித்து போனது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில்தான் ரகசிய ரேடியோ செயல்பட துவங்கியது. அது சுரங்க வழி ரேடியோ ஆகும். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த ரேடியோ செயல்பட்டது. இந்த ரகசிய ரேடியோ அப்போது இந்திய தேசிய காங்கிரசின் குரலாக ஒலித்தது. இதை மும்பையின் வெவ்வேறு இடங்களிலிருந்து இயக்கினர். இந்த மகத்துவம் வாய்ந்த செயலை உஷா மேத்தா என்ற பெண்மணி ஒருங்கிணைத்தார். மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை உஷா மேத்தா ரேடியோ உபகரணத்தின் உதவியுடன் இந்த பொறுப்பை நிறைவேற்றினார். 1942 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்த ரகசிய காங்கிரஸ் ரேடியோ ஒளிபரப்பு செய்ய துவங்கியது. ரேடியோவில் அறிவிப்பாளராக உஷா மேத்தாவின் குரல் ஒலித்தது. இது காங்கிரஸ் ரேடியோ 42.34 மீட்டர். நீங்கள் எங்கள் குரலை இந்தியாவின் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். I was connected with the underground Congress radio in Bombay. Of course, what we used to say was that this is Congress radio broadcasting from somewhere in India, but really we were operating it from Bombay. காங்கிரஸ் ரேடியோ செயலாக்கத்தில் உஷா மேத்தாவுடன் இருந்தவர் விட்டல்தாஸ் காக்கர், சந்திரகாந்த் ஜவேரி மற்றும் பாபுபாய் டக்கர். இதற்காக மும்பையில் சிகாகோ ரேடியோவின் நானிக் மோத்வானே என்பவர் தொழில்நுட்ப உதவியாளரையும் உபகரணங்களையும் அளித்து உதவினார். ராமனோகர் லோஹியா, அச்சுத்ராம் பட்வர்தன் மற்றும் புருஷோத்தம் டீகம் தாஸ் போன்ற ஆன்றோர்களும் காங்கிரஸ் ரேடியோவுடன் இணைந்து இருந்தனர். Immediately the call was given by Mahatma Gandhi to do or die. We thought it would be better if we have a broadcasting station of our own, because a transmitter certainly is the best way of giving the news about freedom struggle to the people and reaching it to every nook and corner of the country. So we thought of organizing a secret radio station. இன்றைய தேதியில்தான் 1781 மைசூரின் ஹைதர் அலி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சேனையுடன் பொலிலூர் போரில் முன்னிலை வகித்து போரை வழிநடத்தி சென்றார். ஹைதர் அலியின் சேனை ஆங்கில சேனைக்கு மிகுந்த இழப்பை ஏற்படுத்தியது. ஆனால் காஞ்சிபுரம் அவர்கள் கையை விட்டு நழுவியது. பொலிலூர் போர் என்பது 2வது ஆங்கில மைசூர் போரின் ஒரு பகுதியாகும். இதில் மைசூரின் அரசர் ஹைதர் அலியும் அவர் மகன் திப்பு சுல்தானும் 1780 முதல் 1784 வரை ஆங்கிலேய சேனையை எதிர்த்து போராடினர். 2வது ஆங்கில மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையுடன் முடிவடைந்தது. இந்த உடன்படிக்கையின்படி 2 சாரரும் கைப்பற்றிய இடங்களையும் கைதிகளையும் திருப்பி தந்துவிட்டனர். இந்த போரில் மைசூரின் படை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சேனை மீது மைசூர் ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்தியது. பொதிகை செய்தியுடன் சுதந்திர பயணத்தின் இந்த பகுதியை நிறைவு செய்கின்றோம். நாளை சுதந்திர பயணத்தின் மற்றொரு பகுதியில் சந்திப்போம்.